சோஃபி, நீ ஒரு வீடியோ போட்டிருந்தீல ஜும்மா நேரத்துல துவா கேக்குற மாதிரி. ஆமா ஜெயனப், ஜும்மா நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு, அந்த நேரத்துல நம்ம துவா கேட்டோம்னா அல்லாஹ் ஏத்துக்காம இருக்க மாட்டான்னு அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். சரி, அது எந்த நேரமா இருக்கும்? தொழுக முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கணுமோ? அந்த நேரம் இல்ல, தாங்க சொல்லிட்டு இமாம் பயான் சொல்றதுக்கு எந்திரிப்பாங்கள அந்த கேப்பா இருக்குமோ? அந்த நேரம் இல்ல, அந்த நேரத்துல நம்ம பாங் துவாவும் சலவாத்தும் சொல்லணும்ல. இப்போ ஃபர்ஸ்ட் உரை முடிச்சுட்டு உட்காருவாங்கள அந்த கேப்பா இருக்குமோ? அது 10 செகண்ட்லயே அடுத்த உரைக்கு எந்திரிச்சிருவாங்கல்ல. இப்போ பயான் பண்ற பூந்துவா கேட்க முடியாது, தொழுகையிலையும் கேட்க முடியாது. ஏன் தொழுகையில கேட்க முடியாது? தொழுகையிலையும் துவா கேட்கலாம். இப்போ அந்த குறிப்பிட்ட நேரம் தொழுகையில தான் இருக்கா? ஆமா ஜெயின, இன்னொரு ஹதீஸ்ல வருது, இமாம் மிம்பர்ல ஏறினதுல இருந்து தொழுக முடிக்கிறதுக்குள்ளதான் அந்த நேரம் இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சரி, தொழுகையில எந்த இடத்துல கேட்கணும்? அத்தஹியா திருப்புலதான். அத்தஹியா திருப்புல துவா கேட்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்கல்ல. ஆமா ஆமா, அத்தஹியாத்துல அத்தஹியாத்து சலவாத்து துவா ஓதிட்டு நமக்கு தேவையான துவாவை அந்த குறிப்பிட்ட டயத்துல நம்ம கேட்டுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர், உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். வலைக்கும் இஸ்லாம் சொல்லுங்க. இங்க ஒரு பலவீனமான ஹதீஸ் வச்சு வீடியோ மேக் பண்ணிருக்கீங்க சிஸ்டர். அப்படியா? எந்த வீடியோங்க? உழைப்பவர்களின் கூலியை அப்படின்னு ஏதோ ஒரு டைட்டில் போட்டிருந்தீங்களா, அந்த வீடியோ? ஓ, என்ன ரொம்ப நேரம் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க நீங்க பலவீனமான ஹதீஸ் வச்சு வீடியோ மேக் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரியும், ஆனா அவங்க சொன்னதுக்கு ரைட்டு தானே? ஆமா ஆமா, அவங்க சொன்னதுக்கு ரைட்டு தான். சரி, என்ன மிஸ்டேக் அந்த வீடியோல? இல்ல, அந்த ஹதீஸ்ல வர அறிவிப்பாளர் தொடர்ல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு, அது கவனிக்காம பண்ணிட்டேன். ஓஹோ, சரி, அந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டு என்ன காரணம்னு சொல்லிரு. சரி, ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ், அதனால இந்த வீடியோவை நான் டிலீட் பண்ணிடுறேன் இன்ஷா அல்லாஹ்.